எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் அசல்ட்டாக உரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க பூண்டு உரிக்கிறதுக்கு நான் அஞ்சு டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பூண்டு உரிச்சு பாருங்கள் சூப்பராக நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து உரிச்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கனாக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பூண்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே பூண்டு வந்து இந்த மாதிரி தனித்தனி பல்லு பல்லாம் நீங்கள் வந்து உடச்சி வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும் போது இந்த காலங்களெல்லாம் வந்து சீக்கிரமாக அது வந்து கெட்டு போகாமல் அதே மாதிரி அழுகியும் போகாமல் நம்ம வந்து வச்சுக்கலாங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் ஒரு மாதிரி பூசினா பூத்த மாதிரி கருப்பு ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனித்தனியாக வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம பூண்டு வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம் இனி மணிக்கணக்காக நீங்கள் வந்து பூண்டு விரித்து உங்களோட நேரத்தை வந்து வீணடிக்கவே வேண்டாம் நீங்கள் கஷ்டமும் பட வேண்டாங்க அதுக்கு வந்து ரெண்டு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒன்றோடய ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நான் வந்து ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இருபது செகண்டுக்கு அந்த பாத்திரத்தை நல்லா வந்து குலுக்கி விடுங்க உங்களுக்கு குளுக்கும் போது நல்லா அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும் நல்லா ஜாலியாகவும் நமக்கு வந்து இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த பூண்டோட தோல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே கலண்டு வந்திருக்கும் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பூண்டை நீங்கள் வந்து கைவிரல்களை வச்சு இப்படி லைட்டாக தொட்டிங்கனாவே போதும் அந்த தோல் எல்லாமே வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க இதுவுமே நீங்கள் எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து மாதிரி பெரிய சைஸ் டப்பாவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து பூண்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை போட்டுட்டு மூடியை நம்ம வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஷேக் பண்ணுங்கள் இதையுமே ஒரு இருபது செகண்டுக்கு நல்லா வந்து ஷேக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கனாக்கா அந்த பூண்டோட தோல் எல்லாமே வந்து உங்களுக்கு உறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து அந்த தோல் எல்லாமே உறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து இந்த கிணியில் நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் அந்த பூண்டு வந்து தோல் எல்லாமே சூப்பராக வந்து கலண்டு வந்திருக்குங்க மீதி இருக்க பூண்டையுமே நீங்கள் லைட்டாக கை வச்சு நீங்கள் எடுத்திங்கனாவே போதும் சூப்பராக அது வந்து கலண்டுகிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லைங்க ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பூண்டு தோலை வந்து நீங்கள் வந்து உரிச்சிடலாம் உங்களுக்கு இதுலேயே நான் வந்து பீல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கையை வைக்கும்போதே அந்த பூண்டோட தோல் வந்து எப்படி உறிஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் காய்கறி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த நெட் பேக்கை இனி வந்து தூக்கி போட்டுடாதுங்க இதை பயன்படுத்தியும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோல் நம்ம வந்து உரிக்கப் போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறமா பூண்டை நம்ம வந்து இது உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டைட்டாக வந்து ஒரு நாட் வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் இதை சும்மா வந்து பார்த்திங்கனாக்க லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து த தரையில் வந்து தட்டுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா கூட அவங்க பால் மாதிரி சும்மா தூக்கி தூக்கி போட்டு அவங்க வந்து விளாண்டுட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போதே வந்து பாருங்கள் அந்த பூண்டு தோல் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு உறிஞ்சி வருது ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும் நம்ம வந்து இது வந்து உரிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியமே இருக்காதுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறோம் பாருங்கள் அந்த வலையிலையுமே பாருங்கள் அந்த பூண்டோடய தோல் வந்து ஒட்டிகிட்ருக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட கை விரல்களை வச்சு நம்ம உரிக்கும் போது கூட இவ்வளோ வந்து சுத்தமாக நம்ம வந்து உரிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது டவுட் தாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நமக்கு வந்து அந்த தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் மீதி இருக்கிற பூண்டோட தோலையுமே லைட்டாக அப்படி தொட்டாவே போதும் அப்படியே ஈஸியாக வந்து வந்துடுது ஸோ இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க துணி வந்து எடுத்துட்டு அதில் பூண்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூண்டை அது மாதிரி வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து கட்ட போகிறோம் நீங்கள் வந்து ஒரு சணலோ இல்லை நூல் ஏதாவது வச்சு கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாட் மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இதை வந்து சுருட்டிட்டு நம்ம துணி துவைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் வந்து விட்டிங்கனாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம துணிலாம் நம்ம கும்மி வந்து துவைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அந்த துணியை கூட நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பூண்டு வந்து ஈஸியாக நமக்கு வந்து உறிஞ்சி வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ பூண்டு வந்து இதில் நமக்கு வந்து உறிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து கிலோவில் பூண்டு நம்ம உரிக்கணும் அப்படின்னாலும் அசால்ட்டாக நம்ம வந்து உரிச்சிடலாங்க இனி நம்மளோட கைவிரல்களில் எரிச்சல் வந்து இருக்காது பல மணி நேரமாக நம்ம உட்காந்து பூண்டை நம்ம வந்து உரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க சுலபமான முறையில் நம்ம வந்து பூண்டை நம்ம வந்து உரிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ பூண்டு வந்து நமக்கு வந்து நல்லா அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பூண்டுலையுமே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த தோல் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து கத்தி பயன்படுத்தி நம்ம வந்து பூண்டெல்லாம் உரிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஸோ நான் இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உரிச்சு பாருங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு வந்து பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பூண்டு எடுத்துக்கிறேன் அதுக்கு நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா ஒரு வெது வெதுப்பான சூடில் கொடுப்போம் இல்லையா தண்ணி அந்த மாதிரி ஒரு வெது வெதுப்பான சூடு மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்துக்கு மட்டும் அதை அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த தோல் எல்லாத்தையும் உரித்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நீங்கள் உரிச்சிடலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியான முறையில் இதை வந்து நீங்கள் வந்து பூண்டை உரிச்சுன்னு நீங்கள் வந்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி வந்து சுடுதண்ணி பயன்படுத்தி நான் உங்களுக்கு வந்து உரிச்சு காட்டியிருக்கிறேன் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்குது பொறுமையாக கூட நீங்கள் வந்து உரிச்சிக்கலாம் அப்படின்னாக்க தண்ணியை நீங்கள் சூடெல்லாம் பண்ண வேண்டாம் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை மட்டும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து வச்சிடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து தோலை வந்து உரிச்சு பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உரிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு இம்மீடியட்டாகவே வேணும் அப்படின்னா தான் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் பூண்டை போட்டுட்டு நீங்கள் உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நார்மலாக உரிக்கும் போது நீங்கள் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உரித்து பார்த்திங்கன்னாவே நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன நாலு டிப்ஸை காட்டிலும் இந்த அஞ்சாவது டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தொடும்போதே அந்த பூண்டு தோல் வந்துட்டு வருதுன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து பூண்டு எவ்வளோ வேணாலும் உரிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து பூண்டோட தோல் எல்லாமே நம்ம உரிச்சிட்டோம் இந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுட வேண்டாம் இதை பயன்படுத்தி சூப்பரான டிப்ஸ்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா கூடவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னாக்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது தான் உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க മറക്കാതി